நான் ஒரு சந்திச்சது. அவர் யாருண்டா, கணித துறையில டபுள் பிஹெச்டி முடிச்சிருக்கிறார். ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி, ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில டபுள் பிஹெச்டி மெட்ஸ்ல. அவரோட நான் பேசிக்கொண்டிருந்தோம். அப்ப அவர் குர்ஆன், அவர் எண்ணிக்கையை பத்தி, கணக்குகளை பத்தி, அப்படி இப்படி அப்படி இதுன்னு பல விஷயங்கள் எங்கள்கிட்ட பேசினார். நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்க இப்படி எல்லாம் ஆய்வு செஞ்சு சொல்றீங்க, எங்கட குர்ஆன் கூட எந்த அளவுக்கு எண்ணிக்கையை பத்தி பேசிருக்கு, இந்த 1400 வருஷத்துக்கு முன்னாடி நாங்கள் சாதாரணமா எண்ணக்கூடிய 1, 2, 3, 4, 5 இதுவும் குர்ஆன்ல சொல்லப்பட்டிருக்கே அப்படின்னு. அவருக்கு ஆச்சரியம், குர்ஆன் அந்த தொடர்ல அவர் எழுதுதான்னு கேட்டார். நான் ஏன் குர்ஆன்ல வருது அசத்து கொஞ்சம் ஓதி காட்டேன்மா. இப்ப நான் ஓதி காட்டேன். وَإِلَٰهُكُمْ إِلَٰهُ وَاحِدٌ وَاحِدٌ أَنَّهُ زَوَيَ دِلْمِنْكُمْ إِثْنَانِ إِثْنَانِ رَنْدِ فَمَنْ لَمْ يَجِدْ فَصِيَامُ ثَلَاثَةِ أَيَّامٍ ثَلَاثَةَ مُونُ وَالَّذِينَ يَرْمُونَ الْمُحْصَنَاتِ ثُمَّ لَمْ يَأْتُوا بِأَرْبَعَةِ شُهَدَاءَ أَرْبَعَ نَالِ خَمْسَةٌ سَادِسُهُمْ قَلْبُهُمْ خَمْسَةٌ أَنْجِي خَلَقَ السَّمَاوَاتِ وَالْأَرْضَ فِي سِتَّةِ أَيَّامٍ سِتَّةٌ عَارِ سَبْعَةٌ وَثَامِنُهُمْ قَلْبُهُمْ سَبْعَةٌ ثَمَانِيَةُ أَزْوَاجٍ ثَمَانِيَةٌ أَتَّى وَكَانَ فِي الْمَدِينَةِ تِسْعَةُ رَحَطٍ تِسْعَةُ أُمَّةٍ تِلْكَ أَشْرَطٌ كَامِلَةٌ عشر پت انی رائیت احد عشر قوقبا احد عشر پائنندو انی ادت شور اند اللہ اسنا عشر شور پنننڈ اور اپڑی سر اور ڈسن ایدی اپ پودوا گلتا اور ڈسن اپ ادک پر اللہ انہ دیرا 20, 30, 40, 50 ஐயக்கும் இங்கும் இஷரூன சாபிரூன் 20 அவா அஜனா மூசா தலாதீன் 30 பத்தம்மா மீகாத் ரப்பி 40 40 40 வலகத் அரசல்னா நூன் இலா கௌமி வலபித பி அல்ஃபதர் இல்லா 50 50 50 அமல்ல மிஸ்தத்து இத்தாமு 60 60 60 வக்தார மூசா கௌமு 70 70 70 பஜிரிதூகும் 80 ஜல்தா 80 80 இன்ன ஹதா கீலஹு 90 90 90 ஐயக்கும் இங்கும் 100 100 போதுமா உங்களுக்கு இல்ல இன்னும் இருக்கு 200 300 1000 2000 3000 5000 50000 fi yawmin kana miqdaru 50 alfana 50000 இல்ல முடியல farsalnahu ila 100 alfin 1 லட்சம் இல்ல aw yazidun 1 லட்சத்தை விட கூட அல்லாஹ் அக்பர் அப்படி சுப்ஹானல்லாஹ் சொன்னார். இந்த கோயிலே இந்த ஆண்டாண்ட வாழ்க்கையிலே கேள்விப்பட்டதில்ல குர்ஆன் இப்படி சார். அது மட்டும் இல்ல சார், குர்ஆன் எப்படி பேசிக்கிறா, இந்த காவாசி அரவாசி ஆறுல உண்டு மூணுல உண்டு, நெசத்து நிசா எடுத்து பாருங்க, அற்புதமான கணக்கை பேசும். இதையெல்லாம் விட ஆய்வாளர்கள் கணக்குல துறை போக படித்தவங்க இன்று மட்டுக்கும் ஆய்வு செஞ்சக்கூடிய குர்ஆன்ல ஒரு வசனம் இன்ன அலையா திஷ்டாஷர் 19 இருக்குன்னு சொல்லலாம். 19 ஏன் அல்லாஹ் குர்ஆன்ல 19 என்று சொன்னான் என்று சொல்லி அந்த நரகத்தை பத்தி சொல்லக்குள்ள நரகத்துல 19 இருக்கு. நான் கிட்டத்துல பார்த்தன ஒரு புத்தகம் உண்டு, சுப்ஹானல்லாஹ், 19 பத்தி எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார் எழுதியிருக்கிறார். அது என்னதான் எழுதி அப்படி. எனவேதான் கண்ணியமான சகோதரர்களே, நான் சுருக்கமா உங்கள்கிட்ட சொன்னேன், யாராவது எங்கள்கிட்ட கேட்டா குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்டா, நீ கேளுங்க குர்ஆன்ல என்ன இருக்குன்னு கேட்க என்ன இல்ல. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. மேலும் இது போன்ற இன்னும் பல பயான்களை www.acmyc.com எனும் இஸ்லாமிய இணையதளம் ஊடாக நீங்களும் டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும். كم فيك سرورا وسلاما وطمئنا.